என் தாய்மொழியா, திருக்குறள் கொடுத்த முதுமொழியா, தமிழுக்கு என் முதற்கண் வணக்கம். இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் என்னும் கூற்று கிணங்க எனக்கு வாழ்ந்து சாதித்திட ஆசை. பாரதம் நம் தாய்நாடு, தாய் நாட்டின் மீது பற்று கொண்டு வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் நம் தேசம் இந்தியா என நம்மில் பலருக்கும் வெளிநாடு வந்து வாழ்ந்தாலும் என்றும் மறவாது நம் அனைவரிடமும் நாட்டு பற்று ஏற வித்திட்டவர்கள் இந்தியாவில் இருவர். சுதந்திரத்திற்கு முன் மகாத்மா, சுதந்திரத்திற்கு பின் நம் காலங்களில் வாழ்ந்தவர் என்றும் வாழ்பவர் தெய்வத்திர அப்துல் கலாம் ஐயா அவர்கள். ஆம், அவர் கண்ட கனவின் தொகுப்பினை இங்கே சில வரிகளில் சில நிமிடங்களில் உங்கள் மனதிற்கு விருந்தாய். இங்கே குழுமியிருக்கும் என் ஆசான் மற்றும் நட்பு வட்டாரங்களுக்கு இனிய காலை வணக்கம். கண்களை மூடி கனவு காணாதே என பலர் கூற கேட்டிருந்தவர்களின் மத்தியில் கண்களை திறந்து கனவு காணுங்கள் என முதலில் உரைத்தவர் ஐயா அப்துல் கலாம் அவர்கள். ஏவு கணை நாயகன் எல்லோராலும் போற்றப்படும் மாபெரும் விஞ்ஞானி ஐயா அப்துல் கலாம் அவர்களின் சாதனைகள் அனைத்தும் சரித்திரமாக கூடியவை. இந்திய நாடு வல்லரசாக வேண்டும் என்ற அவரின் கனவில் அவர் நம் நாட்டிற்கு அளித்த பங்களிப்பு சொல்லி அடங்கா சொல்லிலும் அடங்கா. நம் நாடு வல்லரசாக இந்தியாவில் உள்ள மக்களின் பொருளாதார நிலை உயர வேண்டும். இந்தியாவில் 40% பேர் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளனர். இந்நிலை மாற மக்கள் விவசாயத்தை முன்னிறுத்தி நாட்டை முன்னேற்ற வேண்டும். உற்பத்தி துறைதான் இந்தியாவின் வருங்காலம். தொழில்களையும் அதில் பணிபுரியும் பணியாட்களின் திறனையும் அதிகரிக்க சிறப்பு பயிற்சி அளிக்க வேண்டும். அதன் மூலம் இந்தியாவிற்கு அனைத்து துறைகளிலும் வல்லமை மிக்க மனித வளத்தை அளிக்க முடியும் என்றார் ஐயா அப்துல் கலாம் அவர்கள். நாட்டில் இரண்டாவது பசுமை புரட்சி வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். தங்களது வளமான நிலங்களை பாதுகாக்க விவசாயிகளுக்கு முழு சுதந்திரமும் சக்தியையும் கொடுக்க வேண்டும் என்றார். விவசாய நிலங்கள் பாழ்பட்டு போக அனுமதிக்க கூடாது என்றும் விவசாயிகளும் விவசாய விஞ்ஞானிகளும் தொழிற்சாலைகளும் இணைந்து சீரிய முறையில் உழைத்தால் நமது விவசாய பொருளாதார வளர்ச்சியை ஆண்டுக்கு 4% அதிகரிக்க முடியும் என்றார். வளர்ந்த இந்தியாவில் வாழ்க்கைக்கு தேவையான கல்வி கற்பிக்க வசதி கிடைக்கும். கல்வியாளர்கள், ஆய்வாளர்கள், முதலீட்டாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகளுக்கு ஏற்ற நாடாக இந்தியா விளங்கும் எனவும் உலகிலேயே சிறந்த மருத்துவ வசதிகள் வளர்ந்த இந்தியாவில் அபரிமிதமாக இருக்கும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். நாட்டில் உள்ள 25 வயதுக்கு உட்பட்ட 54 கோடி இளைஞர்களையும் ஊக்கப்படுத்தி அவர்களை உத்வேகத்துடன் சரியான பாதையில் நடைபோட வைக்க வேண்டும். இளைஞர்களே, கனவு காணுங்கள். உங்கள் கனவு உலக மாய சார்ந்ததாக இருக்கக்கூடாது, லட்சிய கனவாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். மாற்றம் உங்களிடம் இருந்து துவங்க வேண்டும். அவர் கண்ட கனவை செயல்படுத்துவது நம் தலையாய கடமை. நமது பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் அப்துல் கலாம் அவர்களின் வளர்ச்சி மிக்க இந்தியாவை உருவாக்குவோம் என்ற கனவை 2025 நினைவாக்குவோம் என அவரின் மணிமண்ட திறப்பு விழாவில் கூறியிருக்கிறார். அன்னை காட்டிய வழி என கூறுவர். நமக்கு ஐயா அப்துல் கலாம் அவர்கள் காட்டிய வழியில் நாமும் பயணித்து நாட்டிற்கு பல நல் மதிப்பினை தேடி தருவோம் என்று உறுதி செய்வோம். தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலார், தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற குறளுக்கு இலக்கணமாக வாழ்ந்து காட்டியவர் ஐயா அப்துல் கலாம் அவர்கள். கனவு காணுங்கள். ஐயா அப்துல் கலாம் அவர்கள் மறைந்தாலும் அவர் விட்டு சென்ற கனவுகள் என்றும் மறையாது. வாழ்க பாரதம்.